கேரள மாநிலம் பூவார் புதிய துறை மீனவ கிராமத்தில் கடல் சுற்றும் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற படகு கரையிலேயே கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளான காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைந்திருக்கிறார். ஆனந்த்குமார், இந்த விபத்து எப்படி நடந்தது? அங்கு ஏதாவது மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா? அந்த படகுல யாராவது பயணிச்சிருந்தாங்களா? என்ன நடந்தது? விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமா மனோஜ், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரளா பகுதியில் பெய்து வருகின்ற கனமழை கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இதனிடையே கேரள மாநில எல்லையில் அமைந்துள்ள பூவார் பகுதியில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் அப்பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதை தவிர்த்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை அந்த பகுதியை சேர்ந்த புதியத்துறை பகுதியை சேர்ந்த நான்கு மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான உபகரணங்களை தயார் செய்து தங்களுக்கு சொந்தமான படகில் கடலில் இறங்கிய நிலையில் கடற்கரையிலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவிலேயே கடலில் ஏற்பட்ட சீற்றம் காரணமாக அந்த படகு கவிழ்ந்தது. இதில் படகை மீட்பதற்காக மீனவர்கள் பெரும் போராட்டம் நடத்திய நிலையில் அதை மீட்க முடியாது என்ற நிலையில் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடலில் குதித்த மீனவர்கள் அங்கிருந்து நீந்தி கரை சேர்ந்தனர். இதனை கடற்கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த சக மீனவர்கள் அவர்களை மீட்டு அந்த படகை மீட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்க வேண்டும் என வானிலை எச்சரிக்கை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று இந்த விபத்து நடந்தது. அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. மனோஜ், விரிவான தகவல்களுக்கு நன்றி. ஆனந்த்குமார்.